விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அதிநவீன கால்நடை மருத்துவமனையை திறக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை ஊராட்சியில் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் 34,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய கால்நடை மருத்துவமனை கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தால் மருத்துவமனை திறப்பு கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் சிரமத்திற்கு ஆளாகும் விவசாயிகள் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கால்நடை மருத்துவமனையை உடனடியாக திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓங்கூரை சேர்ந்தவர் மெக்கானிக் சின்னசாமி. மனைவி ரேவதி தாய் வீட்டிற்கு சென்ற நிலையில் சின்னசாமி திருமண நிகழ்ச்சிக்காக முதுகரை சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகை, 400 கிராம் வெள்ளி மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தில் கல்லூரி பேராசிரியை ஒருவர் தனது 8 வயது மகன் கையால் தாலியை பெற்று மறுமணம் செய்து கொண்டது உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியையான சுபாஷினி கணவரை சட்டப்படி பிரிந்த நிலையில் 8 வயது மகனுடன் வாழ்ந்து வருகிறார். இவரும் திரைப்படத்துறையில் ஓவியராக பணிபுரிந்து வரும் ஆதிஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். மகனின் அனுமதியோடு சிறுவனது கையால் தாலியை பெற்று ஆதிஸ் சுபாஷினியின் கழுத்தில் தாலி கட்டினார். திருவள்ளூர் அருகே விநாயகர் சிலையை கரைப்பதற்கு சென்ற சிறுவர்கள் கிருஷ்ணா கால்வாயில் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செவாப்பேட்டை சிறுகடல் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களான ஷியாம் விக்னேஷ் மோனிஷ் ஆகியோர் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக கால்வாய்க்குள் இறங்கிய போது தடுமாறி கால்வாயில் விழுந்தனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் தீவிர தேடுதலுக்கு பின் சிறுவர்களின் உடல்களை சடலமாக மீட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட கல்லூரி மாணவனின் உடல் மீட்கப்பட்டது. தருமபுரியில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்ற நாமக்கல்லை சேர்ந்த ஸ்டான்லி நண்பர்களுடன் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு சென்றுள்ளார். அங்கு குளித்துக் கொண்டிருந்த அவர் திடீரென நீரில் அடித்து செல்லப்பட்டார். நண்பர்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் தீயணைப்புத்துறையினர் மற்றும் பரிசல் ஓட்டிகள் உதவியுடன் 2வது நாளாக தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மணல் திட்டு பகுதியில் மாணவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது.